வணக்கம். பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 6. தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு எபிசோட் அப்படின்னா நேர்த்தியான எபிசோட். ஸோ அதில் வந்து நிறைய தவறுகள், அதை சுட்டி காட்டுகின்ற கேள்விகள் நிறைய இருக்கு. எல்லாம் வந்து இன்று வந்து ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோவில் வரும். என்னுடைய முதலாவது சேனல் இதுலேயும் சரி, டேனிஸ் டாக் என்னோட ரெண்டாவது சேனலையும் சரி, தொடர்ந்து கேள்விகள் வரும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி கேள்வி அப்படின்னா, நான் வந்து நேற்று நைட்டு வந்து எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் சில விடயங்கள் ஜீரணிக்க முடியாமல் இருந்துச்சு. கமல் சாரோட வார்த்தை வந்து என்ன இப்படி இருக்கு அப்படின்னு, என்ன அப்படின்னா கமல்ஹாசன் சார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க, அசீம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க, 3 வயசு குழந்தைகள்லாம் பார்க்குது, அதனால் நாங்கள் வந்து கட் பண்ணிடுவோம் சில சீன் லைவில் அப்படின்னு. எனக்கு பெரியதொரு க்வெஸ்சன் கமல் சார்ட்ட என்ன அப்படின்னா, அசீம் அவர்கள் அப்படி என்ன இதை பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் கட் பண்ணுறீங்க, ஆனால் அதே நேரத்தில் இந்த அசல் கோளாறு நிவாஷினி அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க, இப்போ அந்த ரெண்டு பேரும் இல்லை விட்டேன். அப்போ அவங்க இருக்கக்குள்ள ரொம்ப ரொம்ப புனிதமான வடிவங்கள் எல்லாம் நடந்துச்சு, ரொம்ப ரொம்ப புனிதமான விடயங்கள் எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணாமல் லைவ்லேயும் சரி டிவிலையும் சரி அப்படியே ஜூம் பண்ணி போட்டீங்க, அப்பெல்லாம் குழந்தைகள் பார்க்க மாட்டாங்களா அப்படி என்பது என்னோட க்வெஸ்சன் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழ் பேசுகின்றோ இந்த குயின்சியோட செந்தமிழ் இல்லை, உண்மையான தமிழ் பேசுகிற மக்களோட க்வெஸ்சனு ஒன்று. அடுத்தது வந்து இந்த ரக்ஷிதா ரோபர்ட்டு அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் என்னத்துக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களை உள்ளுக்கு போட்டவங்களுக்கு தெரியாது, பார்க்குற நமக்கும் புரியாது. ஆனால் அவனுங்க ஒரு வேற விடயம் பண்ணிக்கொண்டிருக்காங்க, ரெண்டு பேருமே ரொம்ப கேவலமாக இருக்கு பார்க்க. இந்த கிரிங் மொமெண்ட் கிரிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அது அதை வந்து ஈவன் பிக் பாஸ் டீமே அதை வந்து இன்னும் புஷ் பண்ணுது, இன்னும் நெருக்கமாகங்க, ஜெயிலில் கூட போட்டாங்க, இன்னும் நல்லா நல்லா வேணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அதெல்லாம் குழந்தைகள் பார்க்க மாட்டாங்களா, 3 வயசு குழந்தைகள்லாம் பார்க்காதா, லைவில் கட் பண்ண மாட்டாங்களா, நீங்கள் கட் பண்ண மாட்டீங்களா, இது வந்து ரெண்டாவது க்வெஸ்சனு. அடுத்தது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த புறம் பேசுறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விடயம், சரியா? அது 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 சின்ன பிள்ளைகள் பார்க்கக்குள்ள ஓ இப்படி பண்ணலாமா அப்படின்னு தோணும். இந்த புறம் பேசுகிற மன்னன் அப்படின்னு கூட சொல்லலாம், இந்த ஏடிக்கே ஏடிக்கின்னு ஒருத்தர் இருக்காரு, எங்கேருந்து பிடிச்சிக்கணும் வந்து போட்டிங்களோ தெரியல, மைனாவோட அம்மாவோட தம்பி என்ற ஒரே ஒரு ரீசனுக்காக உள்ளுக்குள்ளே வந்திருக்காரு, அதனால அவருக்கு அவ்வளோ செல்வாக்கா. அவர் வந்து ஒவ்வொரு கான்டெஸ்டன்ஸோட மூஞ்சிக்கு நேரம் பேச மாட்டார், பின்னுக்கு போய் வந்து பேசுவார். அசீமை பற்றி திறக்குறைவாலாம் பின்னுக்கு வந்து பேசியிருக்காரு. அசீமோட தமிழ் பழமொழிகளை பற்றியெல்லாம் அவர் கேவலமாக விக்ரமனிடம் 5 நாள் அந்தந்த திங்கக்கிழமை பேசியிருப்பார், திங்கக்கிழமையாக போன வெள்ளிக்கிழமை பேசியிருப்பார். ஒருத்தனோட தமிழை பற்றியும் அந்த பழமொழிகளை பற்றியும் பேசுறது தமிழ் அவமானப்படுத்துறதுக்கு நிகர், அதே நேரத்தில் புறம் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ட் அசீமை பற்றி மட்டுமில்லை, ஒரு பொண்ணை தங்கச்சி எனக்கு பிடிச்ச பொண்ணு செல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த பொண்ணை பற்றி அந்த பொண்ணோட ஏழ்மையை பற்றி கேவலமாக பேசிக்கொண்டு திரிகின்ற நபர் வந்து ஏடிக்கே. அந்த ஏடிக்கையோட புறம் பேசுதலெல்லாம் குழந்தைகள் பார்க்க மாட்டாங்களா சார் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க, நானும் கேட்குறேன். அதெல்லாம் ஏன் கட் பண்ணலை, எடிட் பண்ணலை, ஸோ இதெல்லாம் புனிதமான விடயமா அப்படி என்பது க்வெஸ்சனு. அடுத்தது வந்து இப்போது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விடயத்துக்கு நம்ம போட்டிருக்கோம் போயிருக்கோம்னா நம்ம பெஸ்ட்டாக பண்ணால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் உங்களுடைய கருத்தின்படி, குழந்தைகள் பார்க்குறாங்கள. அப்போது இந்த குயின்சி, நிவாஷினி, ராமு, ஏடிக்கே, ரோபர்ட்டு, ரக்ஷிதா இப்படியான நபர்கள் வந்து இந்த ஷோக்கு போய் வந்து தூங்குறது அதிகம், அந்த கிரிங் மொமெண்ட் பண்ணுறது அதிகம். ஆனால் உயிரை கொடுத்த ஒருத்தன் ப்ளே பண்ணான்னா அவனுக்கான மரியாதை கிடைக்கல, அவனை பாராட்டுறீங்க இல்லை. ஒருத்தனுக்காக இந்த ஷோ வந்து மக்கள் பார்க்குறாங்க, ஒருத்திக்காக ஒரு மக்கள் ஒரு ஜனனிக்காக அசீமுக்காக ஒரு கூட்டம் பார்க்குது, ஏன்னா அவங்க அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. அசீம் அப்படின்ற நபர் வந்து ஒவ்வொரு வீக்கும் இந்த டிஆர்பி எகிர வைக்கிறாரு, அவருடைய பெஸ்ட்டை கொடுக்குறாரு. ஆனால் உழைப்பை கொடுக்குறவனுக்கு பாராட்டாமல் சும்மா எதுக்கு தண்டத்துக்கு இருக்கும், அதாவது என்னத்துக்கு இருக்கும்னே தெரியாமல் இருக்கின்ற இந்த சில கூட்டங்கள், ராமு, ஏடிக்கே, குயின்சி, நிவாஷினி, கதிரவன், நேற்று தான் கதிரவன் இந்த வீக் தான் கதிரவன் வெளியில் வந்தார், இதுக்கு முதல் கதிரவன்னாலே நம்பர் 1 மிக்சர். ஸோ கதிரவன், ரக்ஷிதா, ரோபர்ட்டு இப்படிப்பட்ட நபர்களை வந்து ஒருத்தன் நல்லா பண்ணி அவனை பாராட்டாமல் சும்மா இப்படிக்குள்ளே இருந்து அப்படியே இருக்கிறவங்களை பாராட்டினா அது கூட குழந்தைகள் மனசில் ஒரு தப்பாக வரும் இல்லை,
நம்ம வந்து என்னத்துக்கு சும்மா போய் நம்ம எஃபெக்டை வீணாக்குவோம், சும்மா இந்த நம்ம ரச்சிதாக்காவை போல் மிக்சரை தின்னு போட்டு அப்படியே இருப்போம், இந்த ஏடிக்கு மாமாவை போல் பின்னுக்கு புறம் பேசிக்கணும் அப்படியே இருப்போம் அப்படின்னு குழந்தைகள் லேர்ன் பண்ண மாட்டாங்களா? இது மக்களோட குவஷன் சரிங்களா. இது ஒரு பாட், இன்னும் நிறைய பாட் வரும் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு, ஐ மீன் மக்களோட கேள்விகளை கேட்பதற்கு. அது ஏன் அசீமை மட்டும் நீங்கள் வந்து இந்த குழந்தைகள் படையத்தில் எழுதிங்க, குழந்தைகள் பார்ப்பாங்க, குழந்தைகளுக்கு தப்பாக போயிடும், கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு, இதெல்லாத்தையும் இந்த ஏடிக்கு அப்படின்னு வர வந்து அஞ்சு தடவை கேவலமான பீஃப் போகிற அளவுக்கு கேவலமான வார்த்தைகள் பேசினார். அசீம் அப்படி பண்ணே இல்லை, அவர் பேசின கெட்ட வார்த்தைகளை விட அந்த துப்புரன் அப்படின்னு சொன்னது அவர் உண்மையாக துப்புவேன் அப்படின்னு சொல்லலை, அவர் வேற மீனிங்ல சொன்னார். அது கமல் சருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் ஏடிக்கே பேசின கெட்ட வார்த்தைகளை பற்றி எதுவும் சொல்லாம அசீம் அவர்களை மட்டும் குழந்தைகள் பார்ப்பாங்களா என்னோட நம்ம க்வெஸ்சன் இது. இது வந்து மனசுல இன்னைக்கு கூட சாப்பிடக்கு ஜீரணிக்க முடியாம இருந்துச்சு. ஒரு ஒரு தனி மனிதனுக்கு வந்து நடக்கிற அநியாயம், உள்ளுக்குள்ள ஹவுஸ்மேட்ஸ் டார்கெட் பண்றாங்க, டிவி டார்கெட் பண்ணுது, காஸ்ட்யூம் டார்கெட் பண்றாரு, மக்களாகிய நம்ம தான் அவருக்காக குரல் கொடுக்கணும். நான் குரல் கொடுத்துருக்கேன், நீங்களும் குரலை கொடுங்க. இல்லை அப்படின்னா இந்த மிக்சர் கூட்டம் தான் டைட்டில் வின் பண்ணும். விக்ரமன் வின்னர், கதிரவன் ரன்னர், குயின்சி செகண்ட் ரன்னர், மைனா இன்னொருத்தங்க, ரக்ஷிதா இன்னொருத்தங்க, ரோபோட் மாஸ்டர் உருப்பிட்டுரும் நாடு. சரி சாரி, வீடு பிக் பாஸ் வீடு ரெண்டும் கரெக்டு தான், சரியா? ஸோ நீங்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்ல வேணும்னா சொல்லுங்கள். ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கின்னு சும்மா இருக்காதீங்க மக்களே, சரிங்களா? கண்ணு 65 கேமரா இருக்குது, லைவில் போடுறாங்க எல்லாத்தையும். அப்படி இருந்தும் ஒருத்தரை வந்து ஒருத்தர் பண்ணால் மட்டும் தப்பு, அடுத்தவங்க பண்ணால் கண்டுக்கிறாங்க இல்லை. ஸோ நம்ம கண்ணால் இவ்வளவு கோடி மக்கள் கண்ணால் பார்க்குறோம், அப்படி இருந்தும் இப்படி பொய்யா வந்து ஒருத்தரை மட்டும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்மலாம் பார்க்காத டைமில் என்ன நடக்கும், சரியா? எவ்வளோ அநியாயம் நடக்கும், நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த. ஓகே, ஸோ என்னோட ஆதங்கத்தை நான் இதில் பதிவு செஞ்சுருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த அநியாயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நான் இதில் சொன்ன பாயிண்ட் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய குரலை சோஷியல் மீடியாவில். இந்த அநியாயத்துக்காக தட்டி கேளுங்க, அசீம் அவர்களுக்காக மட்டுமில்லை, நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் போகிற இடங்களில், ஒர்க் பிளேசஸில், எல்லா இடத்துலையுமே இப்படி நடக்கும், சரியோ சரியா? ஸோ அதில் நீங்கள் வந்து உங்கள் குரலை இந்த அநியாயங்களுக்காக கொடுங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இன்னொருத்தங்க, மோந்தடியாத ஒருத்தங்க உங்களுக்கு அநியாயம் நடக்கக்குள்ள அவங்க அவங்களோட குரலை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ என்னோடய மனசில் பட்ட கேள்விகள், சில ஜீரணிக்க முடியாத விடயங்களை நான் இதில் பதிவு செஞ்சுருக்கேன். ஸோ உங்களோட கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று, எனக்கு தெரிஞ்சு இதை விட வோரஸ்டான ஒரு எபிசோட் இனிமேல் நான் பார்க்கக்கூடாது தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். ஏன்னா எந்த விதமான ஒரு பேசிக் சென்ஸோ லாஜிக்கோ இல்லாமல் ஒரு தனிநபரை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. கேள்வி கேட்க வேண்டிய பல நபர்கள் இருந்தும் அவர்களை கேள்வி கேட்காமல் அவர்களுக்கு சொம்ப தூக்கி போட்டு அசீமை மட்டும் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க நேற்று. ரொம்ப ரொம்ப தவறான விடயம் அப்படி என்பதை நான் இதில் பதிவு செஞ்சுக்கிறேன். நன்றி.